பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு, கூட்டணி நிச்சயமா உண்டு. இந்த மாற்றங்கள் இப்போ நாங்கள் யாரோட இருக்கோம், அண்ணாதிமுக தானே இருக்கோம், அப்புறம் என்ன வேற என்ன பேசுறது? ஏற்கனவே இந்த இடஒதுக்கீட்டு முறையெல்லாம் சரியா பின்பற்றதுன்னு திமுக வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அதாவது அண்ணாதிமுகவை திமுக குறை சொல்வதும், திமுக அண்ணாதிமுகவை குறை சொல்வதும், இது வாடிக்கையாகவே பாரம்பரியமாகவே இருந்துகிட்டு இருக்கு. யாரும் நல்லது செஞ்சால் என்ன வாழ்த்த மாட்டாங்க, கெட்டது செஞ்சாலும் வாழ்த்த மாட்டாங்க. ரெண்டு பேரும் குறை சொல்லிட்டு இருக்காங்க, மக்கள் குழம்பியிருக்காங்கன்னு தான் நான் சொல்ல முடியல. அதாவது குடியுரிமை ஏன் இருக்கக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்க? ஆதரவு கொடுத்ததில் ஏன் தப்புன்னு ஃபீல் பண்ணுறீங்க? அதுக்காக வேண்டி ஈழத்தமிழர்களுக்காக வேண்டி நீங்கள் பார்க்க வேண்டாம், அது தவறான முன்னூறாகும். ஈழத்தமிழர்னு சொல்லி நிறைய பேர் போராடி ஈழத்தமிழையே அழிச்சிட்டாங்க. அது நம்ம தமிழ்நாட்டுக்காரனால தான் அந்த ஈழத்தமிழையே அழிஞ்சுது. யார் தலைவர்கள் நிறைய இருக்காங்க, அந்த தலைவர்களால் தான் அந்த ஈழத்தமிழே கிடைக்கலங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் குடியுரிமை என்பது நம்முடைய உரிமை, அந்த உரிமையை வந்து இன்னொருத்தர் எடுத்து போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நல்ல திட்டங்களை அறிவித்தா உடனே பிஜேபி எதுக்குறது, அண்ணாதிமுக எதுக்கு, தவறான முன்னதம். இவங்க இதே இது பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்து இவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா இவங்க உடனே ஆதரவுப்பாங்க. அதனால் எதிர்க்கதும் ஒரு நல்லதை செய்வதை எதிர்ப்பது இவங்களுடைய வேலை, திமுகவுடைய வேலை. அதே மாதிரி அவங்க ஏதாவது தவறு பண்ணாமல் நல்லது செஞ்சால் இவங்க எதிர்ப்பாங்க. இதுதான் பாலிடிக்ஸ். நம்ம தமிழ்நாடு அழிவதற்கு காரணம் நல்லதை செய்வதை வாழ்த்துவது கிடையாது, அதுதான் நம்ம தமிழ்நாடு அழிஞ்சிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. இது வேண்டாம் நினைக்கிறேன், அதை போய் அது விடும்போது பார்த்துக்குவோம், யாருக்கு வேணாலும் விடப்போம். நான் அதுக்கு ஜாதி ரீதியாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த சமுதாயத்துடைய தலைவர்களையும் விடாமல் அம்மன் மீனாட்சி அம்மனுடைய பெயரை வைத்தால் சிறந்ததாக அமையும் என்று நான் கருதுகிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பேரை வந்து நம்மளுடைய விமான நிலையத்துக்கு அமைச்சாலும் நல்லது என்பது, யாருக்குமே பிரச்சனை இல்லைல்ல, கடவுள் பேரை விடலாம் இல்லையா, அப்படின்னு கூட அப்படி இருந்துக்கிட்டால் நல்லது. அதாவது ஜாதி ரீதியான தொடர்புகள் தாக்குதல்கள் இருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழக மக்கள் முன்னேற்றக்கலாம் அதில் தெளிவாக இருக்குது. ஜாதி ரீதியாக யாரையும் யாரும் வன்மம் செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கும். அந்த மாதிரி நோக்க குறுகிய புத்தியோடு இருப்பவர்களை அரசு கண்டுபிடித்து அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது ஏலத்தில் விடப்படுதுன்னு சொன்னால் அவங்களில் ஊர்க்காரங்களாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தானே முடிவெடுக்கிறாங்க. அது பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக யாரை ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க, அது பணம் வாங்கிட்டு தேர்ந்தெடுத்தால் தவறு, பேசி முடிக்கிறதுனால தவறு இல்லை என்பது என்னுடைய கருத்து. இல்லை பணம் என்பது நீங்கள் பத்திரிக்கையில் போடுறீங்க, அது உண்மையாங்கிறத நீங்கள் விசாரிக்க முதல்ல. சில தஞ்சாவூரில் நான் கூட படித்தேன், ஆர்டிக்கலில் படித்தேன். அப்படி பணத்திற்காக வியாபாரம் செய்வதும் பணத்திற்காக ஏலம் போடுவது முற்றிலும் தவறு. இது முன்னுதாரணமாக சட்டமன்றத்திற்கும் பாதிக்கப்படலாம், பாராளுமன்றத்திற்கும் பாதிக்கப்படலாம். அந்த மாதிரி நிலைகள் ஏற்படக்கூடாது. ஆமாம், அதாவது பஞ்சாயத்து தேர்தல் வந்தாலே தமிழ்நாட்டில் அதிகமாக கொலை நடக்கும், இல்லை எல்லா எல்லா எதிர்பார்த்தது தான் பதவி சண்டை. அதனால் என்ன பிரயோஜனம்னு சொல்லி மக்கள் சிந்திச்சாங்கன்னா அந்த நிலை ஏற்படாது. இவர்கள் சிந்திக்காமல் முட்டாள்தனமாக நினைப்பதனால தான் இந்த தவறுகள் நடக்கிறது என்பது தமிழக மக்களுடைய எண்ணங்கள், அதுதான் உண்மை. நான் ஏற்கனவே அதுக்கு ஒரு சட்டமே மசோதாவே நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நான் நம்ம இந்த இந்த ஊரில் நடக்கும்போது ஒரு கொலை நடந்துச்சு இல்லையா, ஆணவ கொலை நடந்துச்சு இல்லையா, அந்த நேரத்திலேயே நான் வந்து சட்டம் நிறைவேற்ற வேண்டும், பெண்களுக்கான வன்மங்கள் எங்கும் நடக்கக்கூடாது என்பது சட்டம் வெற்றினால்தான் தான் தீர்வு ஏற்படும் என்பது எங்களுடைய காரணம். உடுமலை கொலை தான், உடுமலை கொலையில் நடக்கும்போதே அப்போயே நான் சொன்னேன், உடுமலையில் உள்ள கௌசல்யா உடைய கணவர் கொலையை எதுக்கும் போதே நான் சொன்னேன், ஒரு சட்டத்தை நிறைவேற்றி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத வரை இந்த ஆணவ கொலைகள் நடந்து கொண்டே இருக்கும், அது தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு விங்கு ஒன்று ஏற்பாடு செய்யணும், அந்த விங்கின் மூலமாக கண்காணித்து இனி அந்த மாதிரி இழிநிலைகள் ஏற்படக்கூடாது தமிழ்நாட்டில் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய கருத்து. நன்றி.